जय श्रीमन्नारायण। रामानुजदासे श्रीमान गट्टु वेणुगोपाल स्वामी अवर्गलिन अरुलुरये तर्पोदु अडियेन वलंग केट्कलाम। मून्रावद अत्यायं कर्मयोगा स्लोगं पदिनार। एवं प्रवर्तितं चक्रं नानुवर्तयतीह यः अघायुः इन्द्रियारामो मोघं पार्थ सजीवति ॐ। गीताचार्य श्री कृष्ण परमात्मा அர்ஜுனுடன் சேர்ந்து நம் அனைவருக்கும் கர்ம யோகத்தை போதிக்கிறார். பரமாத்மா உபதேசம் செய்கிறார், அர்ஜுனா நான் நிறுவிய சுழற்சியை பின்பற்றாதவர்களும் அந்த சுழற்சியின் மூலம் தனக்கு ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை நிறைவேற்றாதவர்களும் தனது புலன் இன்பங்களை மட்டுமே அனுபவித்து வாழ்பவர்களும் மிகப்பெரிய பாவம் செய்தவர்களாக அறியப்படுகிறார்கள். இந்த பூமியில் அவர்கள் வாழ்வது முற்றிலும் வீணானது. இந்த கர்மா சுழற்சியின் மூலம் தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நிறைவேற்றாதவர்களை பற்றி இப்படித்தான் பரமாத்மா தனது கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்துகிறார். இந்த முழு ஸ்தாபன சுழற்சியில் நமது பொறுப்பு என்ன என்பதை இப்போது தெளிவாக புரிந்து கொள்ள முயற்சிப்போம். ஒரு சுழற்சி அதே இடத்தில் தொடங்கி அதே இடத்தில் முடிவடைகிறது என்பதை மீண்டும் புரிந்து கொள்வோம். இந்த சுழற்சி பூதத்துடன் ஆரம்பித்து பூதத்துடன் முடிவடைகிறது. பூதம் என்றால் உடலுடன் தொடர்புடைய ஆத்மா என்று பொருள். அதாவது பரமாத்மா இந்த சுழற்சியை ஜீவராசிகளுடன் தொடங்கினார். எல்லா உயிர்களுக்கும் உற்பத்தியாக இருப்பதற்கு முக்கிய காரணம் என்ன? உணவு. உணவு மழையால் உண்டாகிறது. மழை யக்னத்தால் விளைகிறது. யக்னம் செயல்களால் விளைகிறது. செயல்பாடுகள் உடல்களால் உண்டாகின்றன. எந்த உடல்? ஆத்மாவுடன் தொடர்புடைய உடல், அதாவது பூதம் அல்லது உயிர். இந்த சுழற்சி பூதத்துடன் முடிந்தது. சுழற்சி பூதத்துடன் முடியவில்லை என்றால் இதை ஒரு சுழற்சி என்று அழைக்க முடியாது. இப்பொழுது இந்த சுழற்சியில் அனைத்து உடல்களும் யக்னங்களை சார்ந்தது என்பது தெளிவாக தெரிகிறது. இந்த சுழற்சியில் தனது பொறுப்புகளை நிறைவேற்றாதவர்களை பற்றி பரமாத்மா சொல்வது இதுதான். அவர்கள் மிகவும் பாவம் செய்தவர்களாக அறியப்படுகிறார்கள். அவர்களின் முழு வாழ்க்கையும் வீணாகிறது. யக்னம் செய்வது நமது பொறுப்பு. யக்னம் என்றால் ஸ்ரீமன் நாராயணனுக்கு செய்யும் சேவை அனைத்தும் யக்னமாக மாறும். மேலும் அக்னியை வளர்த்து யாகம் செய்து நெய்யை சமர்ப்பிப்பதும் யக்னம். இந்த வகையான யக்னங்களை செய்வது நமது பொறுப்பு. அதில் மழை வந்து மழையால் உணவு கிடைக்கும். அந்த உணவு அனைத்து உயிரினங்களுக்கும் ஊட்டமளிக்கிறது. இவ்வாறாக பரமாத்மா வழங்கிய பொறுப்பை இந்த ஸ்தாபன சுழற்சியின் மூலம் நிறைவேற்றுவோம். நாம் அனைவரும் யக்னம் செய்து பாவிகளாக மாறாமல் தடுப்போம். நாம் இந்த பூமிக்கு பாரமாக மாற வேண்டாம். ஸ்ரீமத் பகவத்கீதாவின் முழு சாரமும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவால் அத்தியாயம் 18 65 70 வரை உள்ள ஸ்லோகங்களில் சொல்லப்பட்டு 8 விஷயங்களை செய்ய தரப்பட்டுள்ளது. இந்த 8 விஷயங்களை தவறாமல் பின்பற்றுபவர்களை நான் மிகவும் நேசிப்பதாகவும் அந்த பக்தர்களை எல்லா வகையிலும் பாதுகாப்பதாகவும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா உறுதியாக கூறுகிறார்.
ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவால் உபதேசிக்கப்பட்ட ஸ்ரீமத் பகவத்கீதாவை முழுமையாக கேட்டறிந்தவுடன் அர்ஜுனன் கூறிய அந்த வார்த்தைகள் கரிஷியே வச்சனம் தவா. இதன் பொருள், கிருஷ்ணா, தாங்கள் உபதேசித்தபடியே உறுதியாக செய்கிறேன் என்பதாகும். அதனால்தான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு எல்லா விதமான வெற்றிகளையும் அளித்துள்ளார். நாமும் இந்த 8 விஷயங்களை கடைபிடிப்போம் என்று பரமாத்மாவிடம் வாக்குறுதியை கொடுப்போம். இந்த வாக்குறுதியை பரமாத்மாவுக்கு கொடுப்பதை விட மிகப்பெரிய பூஜை, தபஸ், யாகம் எதுவும் இல்லை. நாம் செய்ய வேண்டிய 8 வாக்குறுதிகளை சொல்லுகிறேன். நீங்கள் அனைவரும் உங்கள் மனதிலும் இதயத்திலும் நிலைநிறுத்துங்கள். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுக்கு இந்த வாக்குறுதியை கொடுப்பதன் மூலம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் திருமுகம் மகிழ்ச்சியுடன் பிரகாசிப்பதைக் கண்டு மேலும் ஆனந்தத்தை அனுபவிப்போம். இதோ அந்த 8 வாக்குறுதிகள். முதலாவது வாக்குறுதி, ஓ ஸ்ரீமன் நாராயணா, தாங்கள் உபதேசித்தபடியே அடியேன் எப்பொழுதும் உங்களையே தியானிப்பேன். இரண்டாவது வாக்குறுதி, ஓ ஸ்ரீமன் நாராயணா, தாங்கள் உபதேசித்தபடியே அடியேன் எப்பொழுதும் உங்கள் பக்தனாகவே இருப்பேன். மூன்றாவது வாக்குறுதி, ஓ ஸ்ரீமன் நாராயணா, அடியேன் எனது எல்லா செயல்களையும் தங்களுக்கு செய்யும் சேவையாகவே எண்ணி திருப்தியாக செய்வேன். நான்காவது வாக்குறுதி, ஓ ஸ்ரீமன் நாராயணா, நீங்கள் பின்பற்ற சொன்னது போல் அடியேன் உங்களுக்கு சொந்தமானவன் என்பதில் எனக்கு மிகுந்த நம்பிக்கை உள்ளது. எனவே அடியேன் எப்பொழுதும் எனது கரங்களை இணைத்து உங்களையே வழிபடுவேன். ஐந்தாவது வாக்குறுதி, ஓ ஸ்ரீமன் நாராயணா, உன்னிடம் மட்டுமே சரணடைவதாக தாங்கள் அறிவுறுத்திய மாமேகம் சரணம் விரஜா என்ற உங்கள் வார்த்தைகளை நான் நினைவு கூறுகிறேன். ஸ்ரீமன் நாராயணா, அடியேன் உன்னிடம் மட்டுமே சரணடைகிறேன். ஆறாவது வாக்குறுதி, ஓ ஸ்ரீமன் நாராயணா, மா சுச்சகா என்ற உங்கள் வார்த்தைகளை நினைவு கூறுகிறேன். எனவே அடியேன் எதற்காகவும் வருத்தப்பட மாட்டேன். ஏழாவது வாக்குறுதி, ஓ ஸ்ரீமன் நாராயணா, எங்களுக்காக ஸ்ரீமத் பகவத்கீதாவை வழங்கி எங்கள் அனைவருக்கும் அருள் செய்து ஆசீர்வதித்துள்ளீர்கள். தினமும் ஒரு சுலோகத்தையாவது படிப்பேன் அல்லது கேட்பேன் என்று உறுதியளிக்கின்றேன். எட்டாவது வாக்குறுதி, ஓ ஸ்ரீமன் நாராயணா, நீங்கள் அனைத்து மனித குலத்திற்கும் கீதையை வழங்கியுள்ளீர்கள். கீதையை பற்றி அறிமுகமே இல்லாத பக்தர்களுக்கு கீதையில் உள்ள உமது வார்த்தைகளை பரப்ப முயற்சிப்பேன். ஸ்ரீமன் நாராயணா, நீங்கள் உபதேசித்தபடியே செய்வேன். உங்கள் விருப்பப்படியே நடந்து கொள்வேன். உங்களுக்காகவே பணி செய்வேன். இப்படி ஒவ்வொரு நாளும் அவர் உபதேசித்தபடியே செய்வேன் என்று சொல்வதே மிகப்பெரிய பூஜையாகும். அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் நமது வாக்குறுதியை ஸ்ரீமன் நாராயணனுக்கு வழங்குவோம். ஸ்ரீமன் நாராயணா, கரிஷே வச்சனம் தவா. ஸ்ரீமன் நாராயணா, தாங்கள் உபதேசித்தபடியே அடியேன் செயல்படுவேன். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் அஸ்து. ஜெய் ஸ்ரீமன்னாராயணா. ஏவம் ப்ரவர்த்திதம் சக்ரம் நானுவர்த்தயதீஹ யஹ அகாயுஹ இந்திரியாராமோ மோகம் பார்த்த சஜீவதி. ஓம். ஏவம் ப்ரவர்த்திதம் சக்ரம் நானுவர்த்தயதி ஹயஹ அகாயுரிந்திரியாராமோ மோகம் பார்த்த சஜீவதி. ஓம் ஸ்ரீமன்னாராயணா, கரிஷ்யே வசனம் தவா. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஜெய் ஸ்ரீமன்னாராயண.
ஜாய் ஸ்ரீமன்னாராயணா. அனைத்து பக்தர்களுக்கும் ஒரு சிறப்பு வேண்டுகோள். நம் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலும் உடனடியான மற்றும் பயனுள்ள முடிவுகளை எதிர்பார்க்கிறோம். இதை அடைய தினமும் ஒரே ஒரு நிமிடம் செலவழித்து நாராயணாஸ்திரம் படித்தால் போதுமானது. நாராயணாஸ்திரம் பெறுவதற்கு www.narayanastram.org, அதாவது narayanastram.org என்ற இணையதளத்திற்கு சென்று உங்கள் பெயரையும் மின்னஞ்சலையும் பதிவு செய்தால் போதுமானது. நீங்கள் வழங்கிய மின்னஞ்சலுக்கு நாராயணாஸ்திரம் PDF ஃபார்மேட்டில் வந்து சேரும். இந்த PDF ஃபைலில் ஒரு இராமாயண ஸ்லோகமும் ஒரு கீதா ஸ்லோகமும் மற்றும் ஒரு விஷ்ணு நாமமும் அடங்கியிருக்கும். இவை மூன்றும் ஒன்றாக இணைக்கப்படுவதுதான் நாராயண அஸ்திரம். ஒவ்வொருவரும் இந்த ஸ்லோகங்களின் வெவ்வேறு கலவையை பெறுகிறார்கள். தினமும் 24,000 பக்தர்களுடன் சேர்ந்து தங்களுக்காகவே பிரத்யோகமாக தயாரிக்கப்பட்ட நாராயணாஸ்திரத்தை படிக்கும் பொழுது அல்லது கேட்கும் பொழுது ஒரு சுற்று சம்பூர்ண இராமாயணமும், 33 சுற்றுகள் ஸ்ரீமத் பகவத்கீதாவும், 24 சுற்றுகள் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணமும் செய்து முடிக்கப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு நிமிடம் மட்டும் செலவழித்து இதை செய்வதன் மூலம் இது ஒரு குறிப்பிடத்தக்க மற்றும் அபரிதமான பலன்களை ஏற்படுத்துகிறது. அதனால்தான் நீங்களும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் உடனடியாக சென்று உங்கள் நாராயணாஸ்திரத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஜெய் ஸ்ரீமன்னாராயணா.